வெல்கம் டு அரோமா ஹோம் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம ரேஷன் அரிசி வச்சுட்டு இட்லி மாவு எப்படி ரெடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏ டு செட் சொல்ல போறேன். இட்லி ரெடி பண்ற வரைக்கும் நான் உங்களுக்கு காட்ட போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அரோமா ஹோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நியூ வீடியோலாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூப்பரான இந்த இட்லிய எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். என்னோட ரைஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு, அதனால நான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். ரேஷன் அரிசி பாருங்க, பச்சை அரிசியும் அப்புறம் புழுங்கல் அரிசியும் இதை ஃபுல்லாக நான் நோம்பிட்டு, இந்த மாதிரி நோம்புனீங்க கீழே நொய்யெல்லாம் கொட்டும். இந்த மாதிரி நோம்பிட்டே இருக்கணும், ஏன்னா இதை தவிடும் இருக்கும் வண்டும் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஃப்ரீ டைமில் உட்காந்துட்டு இதில் இருக்க கல் நெல்லெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம டிஃபனுக்கு ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேலையை தான் நான் பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே கொஞ்சம் பண்ணி போட்டிருக்கேன், இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணணும். இப்போ நான் சுத்தமாக அரிசி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இந்த அரிசியெல்லாம் நான் உங்களுக்கு புடச்சு காட்டுறேன். ஆனால் சிலர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ரேஷன் அரிசி இது வந்து நல்லா இருக்காது, ரேஷன் அரிசின்றது சிலரோட அபிப்பிராயம் என்னென்னா நல்ல அரிசி கிடையாதுன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே பாருங்கள், ரேஷன் அரிசி நல்ல சுத்தமான அரிசி தான். ஏன்னா எல்லா பொருளுக்குமே கெட்டு போகிறதுக்கு அப்படின்ட்டு ஒரு கால அளவு இருக்குது இல்லைங்களா. இப்போ ஒரு கோதுமை சப்பாத்தி சுட்டிங்கன்னா ஒரு நாள் தான் நல்லாயிருக்கும், அதுக்கு மேலே நல்லா இருக்காது, அது கண்டிப்பாக கெட்டு தான் போகும். அதுக்கு மேலே அது தாங்குதுன்னா கண்டிப்பாக அதில் கலப்படம் இருக்குன்னு தான் அர்த்தம். அது மாதிரி தான் உங்களுக்கு ரேஷன் அரிசியை பொறுத்த வரைக்கும் அவங்க சுத்தம் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ரெடி பண்ணிவிட்டு அப்படியே பேக் பண்ணிவிடுவாங்க. அதில் அவ்வளோ மருந்தெல்லாம் போட்டு அது தாங்குற மாதிரி புழு வண்டு வராத அளவுக்கெல்லாம் அவங்க அதுக்கு மருந்தெல்லாம் போட்டுட்ருக்க மாட்டாங்க, அதை அப்படி அப்படியே கொட்டி மூட்டை மூட்டையாக பேக் பண்ணுவாங்க. அதனால தான் நமக்கு உடனே வந்து ரேஷன் அரிசியில் புழு வருது வண்டு வருதுன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதுதான் காரணம். ஆனால் நீங்கள் நல்ல அரிசி வாங்கினீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அரிசி வந்து வண்டு வரக்கூடாது புழு வரக்கூடாதுன்னு அந்த அரிசியில் அவங்க கண்டிப்பாக மருந்து போட்டு கலப்பாங்க. ஆனால் இதில் வந்து உங்களுக்கு டக்குன்னு வந்துடும், கொஞ்ச நாள் தான் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் வந்து இதில் டக்குன்னு வண்டு புழு எல்லாமே வரும். அதுக்கு என்ன ரீசன்னா இதுதான் ரீசன். இப்போ இந்த நொய்யை கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இதை நம்ம நல்லா புடச்சி எடுத்துட்டோம்னா இதில் நம்ம கஞ்சி காசிக்கலாம், இல்லை நொய் கூட தாளிச்சிக்கலாம். இப்போ நான் இதை சுத்தம் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை புடச்சி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இதில் எவ்வளோ தூசி இருக்குன்னு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புடச்சிட்டோம், இவ்வளோ தூசி தும்பிருக்கு. இது ஒன்றும் இல்லை, தவிடு தான் இது. இப்போ சுத்தமான அரிசி இங்கே இருக்குது, இதில் நீங்கள் நொய் தாளிச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா கஞ்சி காசிக்கலாம், ஏதோ ஒன்றா பண்ணிக்கலாம். ரேஷன் அரிசி வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் உடனே வந்து இட்லிக்கோ தோசைக்கோ எதுக்கும் ரெடி பண்ண முடியாது. நீங்கள் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணிங்கன்னா தான் உங்களால் வந்து டிஃபனுக்கு ரெடி பண்ண முடியும். இது கொஞ்சம் வேலையை தான், இருந்தாலும் நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரீ டைமில் தானே நம்ம பண்ண போகிறோம், அதனால் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். இந்த மாதிரி சுத்தம் பண்ணிட்டு இந்த மாதிரி அரிசியெல்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸில் எதில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதில் வந்து நீங்கள் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து புழுங்கல் அரிசியும் இதே மாதிரி நான் சுத்தம் பண்ண போகிறேன். அரிசியை நான் சுத்தம் பண்ணிட்டேன். இப்போ நான் இட்லிக்கு எப்படி போடுவேன்னா, ரெண்டரை அழாக்கு புழுங்கல் அரிசியும் ரெண்டரை அழாக்கு பச்சை அரிசி அந்த கணக்கில் நான் போடுவேன். ஒரு கிலோவுக்கு இட்லி இதில் அளந்து நான் போட்டுக்குவேன். எப்பவுமே வந்து நீங்கள் மோஸ்ட்லி ஆழாக்கள் அளக்க ட்ரை பண்ணுங்க. கிராம் கணக்கு கேட்குறீங்க, கிராம் கணக்கு அப்படின்னா அது கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஒரு கிராம் வந்து முன்ன பின்ன வரும், அதனால வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆழாக்கு வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. இந்த ஆழாக்கு தான் உங்களுக்கு நல்ல கரெக்டான மெஷர்மெண்ட்டுக்கு வரும். நீங்கள் இதில் ரைஸ் அளந்து போட்டுக்கலாம். இது வந்து ஒரு அழாக்கு 200 கிராம். இதில் நீங்கள் அளந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து 200 கிராம் அளவு இந்த அழாக்கு. இப்போ நான் இதில் வந்து 2 அழாக்கு வந்து பச்சரிசியும் 2 அழாக்கு பச்சரிசியும் 2 அழாக்கு புழுங்கல் அரிசியும் நான் அளந்து போட்டுக்குவேன். 1 கிலோ இந்த 1 கிலோ அரிசிக்கு வந்து உளுந்து எவ்வளோ போடணும்னு நான் சொல்கிறேன். இப்போ கோபுரமாக 1 அழாக்கு உளுந்து நான் போட்டிருக்கேன். இது 4:1 கணக்கு வச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா 1 அழாக்கு போட்டிருக்கோம், அதுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் போட்டால் கரெக்டாக இருக்கும்.
அதாவது அரை அழாக்குக்கும் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க, கால் அழாக்குக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அந்த மாதிரி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு போட்டுட்டு வெந்தயம் எவ்வளோ போடணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெந்தயம் பார்த்தீங்கன்னா ஒரு பிடி அளவுக்கு நீங்கள் போடணும். இந்த அளவுக்கு பிடித்த பிடி அளவுக்கு போட்டிங்கன்னா இட்லிக்கு இந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தோசைக்கு சொல்கிறேன், தோசைக்கு நான் எவ்வளோ போடுவேன்னா இதில் 5 போடுவேன், இதில் 5 போடுவேன், 2 கிலோ. 2 கிலோவுக்கு ஒரே ஒரு அழகாக குளிஞ்சு போட்டிங்கனாலே போதும். இந்த அளவுக்கு கரெக்டாக கோபுரமாக ஒரே ஒரு அழகாக உளுந்து போட்டுக்கோங்க. தோசைக்கு எப்பவுமே உளுந்தை கம்மி பண்ணி போடுங்க, இல்லைனா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் திகட்டும், நமக்கு சாப்பிடவும் பிடிக்காது, நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒரு ஒருத்தருக்கு உளுந்து அதிகமாக இருந்தால் பிடிக்காது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த தோசை ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு உளுந்து போட்டு வெந்தயம் வந்து எவ்வளோ போடணும்னா, ஏற்கனவே நான் பிடிச்சு போட்டிருக்கேன், அதே மாதிரி இன்னொன்று 2 பிடிச்ச பிடி அளவுக்கு போட்டிங்கன்னா வெந்தயம் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் மாவு வந்து ரெடி பண்ண போகிறதுல, என்கிட்ட ஏற்கனவே நான் அரைச்சி வச்ச மாவு கொஞ்சம் இருக்குது, அது காலி ஆனவனை தான் ரெடி பண்ண போகிறேன். மெஷர்மெண்ட் கேட்டதுனால நான் உங்களுக்கு இந்த அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வந்து கெட்டு போகாமல் நல்லாவே இருக்கும். ஏன்னா வந்து ரேஷன் அரிசி கெட்டு போயிடுமோ நீங்கள் பயப்படவே தேவையில்லை, நல்லாவே இருக்கும். 10 நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். இந்த மாதிரி அளந்து போட்டுக்கோங்க, அரைச்சிக்கோங்க. நான் இப்போ தோசைக்காக ஊற வச்சிருக்கதை அரைக்க போகிறேன். வெந்தயம் மட்டும் நைட்டே ஊற வச்சுட்டேன். 2 பிடி அளவுக்கு வெந்தயம் எடுத்து நைட்டே சோப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை வந்து மிக்சியில் ஒரு சுற்று சுற்றிடலாம், ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக ஆகும் அப்படின்றதுனால நான் இப்போ மிக்சியில் போட்டுட்டு அதை கிரைண்டரில் போட போகிறேன். இப்போ மாவு போட போகிறேன். இங்கே பாருங்க, நான் மூணில் வச்சுருக்கேன், கம்பியோட 3வது கம்பியில் வச்சுருக்கேன். சப்போஸ் இந்த கிரைண்டர் வந்து ஸ்லோவாக சுற்றுச்சுன்னா, கொஞ்சம் பழைய கிரைண்டராக இருந்தால் இந்த மாதிரி கம்பி கொஞ்சம் விட்டுட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்றும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உளுந்து மேலே வந்துச்சுன்னா இதை கொஞ்சம் இந்த மாதிரி இதை லூஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் தூக்கி விட்டிங்கன்னா, தூக்கிட்டு இதை டைட் பண்ணிங்கன்னா கரெக்டாக நின்றுடும். அப்போ வந்து கரெக்டாக போடுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும், மாவு வந்து வெளியே வராது. அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நம்ம உளுந்து போடலாம். இப்போ இதுலேயே பாருங்கள், மாவு பாதி மசிஞ்சிச்சு. குயிக்காக ஏதோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இதை நல்லா வலிச்சு போட்டுட்டு மாவு நல்லா மசிஞ்சோடனே எடுத்துக்கலாம். நான் தோசைக்கு போட்டிருக்கேன், இன்னும் இட்லிக்கு போடல, இட்லிக்கு நான் அப்புறம் போடுறேன். பாருங்க, நான் சொன்ன மாதிரி மாவு மேலே வந்துச்சு. இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லேசாக தூக்கினீங்கனாலே போதுமா? அது வெந்தயம் நிறைய போட்டதுனால நல்லா இருக்கு பாருங்க மாவு. இன்னும் மாவு மசியில கொஞ்சம் நேரம் நல்லா ஓட விட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். மாவு நல்லா மசிஞ்சிச்சு. எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ நம்ம நல்லா பந்து மாதிரி வந்துருக்கு மாவு. இப்போ நம்ம இதை வயிற்று எடுத்துக்கலாம். அரிசி போட்டுட்டேன். நல்லா இது மசித்த உடனே நம்ம வந்து உளுந்தையே மிக்ஸ் பண்ணி இதை நம்ம எடுத்துக்கலாம். மாவு நல்லா மசிஞ்சிச்சு, அதனால நான் இதை எடுத்துட்டு இட்லிக்கு அரைக்க போகிறேன். இப்போ நான் பாதி உளுந்து தான் போட்டிருக்கேன், நிறைய போட முடியாது, ஏன்னா நம்ம உளுந்து அதிகமாக போட்டிருக்கிறதுனால பாதி ஃபஸ்ட்டு மசிச்சு எடுத்துடலாம், அதுக்கப்புறம் மீதி போடலாம். இப்போ இது நல்லா மசியணும், பந்து மாதிரி வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் மசியை விட்டு எடுக்கணும். ஃபஸ்ட்டு மாவை வழிச்சிட்டு ரெண்டாவது மாவும் போட்டேன், அதுவும் நல்லா மசிச்சிருச்சு. நான் இப்போ அரிசி பாருங்க, நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போகிறேன்.
என்கிட்ட இருந்த பழைய மாவுல தோசை மாவுல நான் தோசை விட்டுருக்கேன். பாருங்க இவ்வளவு நல்லா இருக்கு. நான் உங்களுக்கு தோசை விட்டும் காட்டுறேன். இது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். ஆனா இதை நீங்க சூடா சாப்பிட்டோம்னா ஆறுச்சுன்னா நல்லாவே இருக்காது. தோசைக்கு மாவை ஒரு 4 மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க. ஒரு 4 மணி நேரம் இல்ல ஒரு 5 மணி நேரம் புளிக்க வைங்க. ஏன்னா ரொம்ப நேரம் புளிக்க வச்சுருந்தாலும் தோசை நல்லாவே இருக்காது. அந்த பக்கமும் விட்டுட்டு வர இந்த மாவை நீங்க 12 நாள்ல இருந்து 15 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். மாவு கெட்டு போகாம நல்லாவே இருக்கும். நீங்க கெட்டு போயிடுமோ, ரேஷன் அரிசியில பண்றமே கெட்டுருமோன்னு பயப்படவே தேவையில்ல. நீங்க வந்து பயப்படாம ஸ்டோர் பண்ணலாம். இப்ப இந்த பக்கம் நல்லா செவந்துச்சு பாருங்க. நான் திருப்பி போட்டேன். இப்போ உங்களுக்கு நான் தோசை விட்டுட்டேன். இட்லி மட்டும் மாவு நல்லா புளிச்சதுக்கு அப்புறமா இட்லி ஊத்தி காமிக்கிறேன். அதுவும் நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ நான் மாவெல்லாம் சுத்தமா எடுத்துட்டு கிரைண்டரையும் சுத்தம் பண்ணிட்டேன். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு மாவு கிடைச்சிருக்கு. இப்போ நான் அந்த மாவை எடுத்து வச்சிட போறேன். எனக்கு இந்த அளவுக்கு மாவே போதும். இதை நல்லா கை போட்டு கரைச்சிட்டு புளிக்க வைக்கணும். இதை வந்து நம்ம இதை வந்து புளிக்க வைக்க தேவையில்ல. ஏன்னா நம்ம வேணும் போது புளிக்க வச்சுக்கலாம். இப்பயே புளிக்க வச்சுட்டீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ள நல்லா புளிச்சு போயிடும். அதனால இதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு இதை மட்டும் நம்ம புளிக்க வச்சு வச்சுக்கலாம். அப்போ நமக்கு வந்து நாளைக்கோ இல்லை நாளானைக்கோ மாவு தேவைனாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். கிரைண்டர் கழுவுன தண்ணியும் கீழே விடாதீங்க. மாவு வந்து ரொம்ப கட்டியா இருந்தா நம்ம கரைக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அதனால நான் இப்ப இதை இப்பத்திக்கு இதை மூடி வச்சுக்கிறேன். வேணும் போது நான் எடுத்துக்குவேன். இப்ப இதை நல்லா கை போட்டு நம்ம கரைக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்போஸ் உங்களுக்கு வந்து எங்களுக்கு ரேஷன் அரிசி பிடிக்கல, எங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் டிஃபன் அரிசியை மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சாப்பிடும் போது டிஃபன் அரிசியை மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு அவ்வளோ மோசமா இருக்காது. டிஃபன் அரிசி நாங்கள் எப்படி போடுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பச்சரிசி அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ 1 கிலோ அளவுக்கு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 6 அழகு கணக்கு வச்சுக்கோங்க. 3 அழகு வந்து ரேஷன் இட்லி அரிசியும் 3 அழகு வந்து டிஃபன் அரிசியும் மிக்ஸ் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கணக்குக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் அளவை குறைச்சிக்கிட்டே வரலாம். டிஃபன் அரிசியோட அளவை குறைச்சிட்டே வந்துட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த இட்லியோ இந்த இட்லி மாவே பாருங்கள் நல்லா தான் இருக்கும். எங்களுக்கு எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியல. ஏன்னா வந்து இது நம்ம நல்லா சுத்தம் பண்ணி நல்லா நிறைய உளுந்தெல்லாம் போட்டு தான் அரைக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சட்னி எல்லாம் ரெடி பண்ணுறோம், காரச்சட்னி பண்ணுறோம், சாம்பார் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். அப்படின்றதுனால எங்களுக்கு இந்த டேஸ்ட் அப்படி ஒன்றும் அந்த டேஸ்ட் எங்களுக்கு மோசமாக அப்படியெல்லாம் எங்களுக்கு தெரியல. ஒருவேளை எங்களுக்கு பழகிட்டதுனால தெரியலையா என்னன்னு எனக்கு தெரியல. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம நல்லா கரைக்கலாம். நம்ம நல்லா கை போட்டு அடிச்சு அடிச்சு நல்லா அடிச்சு பீட் பண்ணி கலக்கணும். இப்போ கேக்கெல்லாம் மாவு எப்படி கலக்குறீங்களோ அந்த மாதிரி. அப்போ தான் வந்து இட்லி மாவு நல்லா பொங்கி வரும். கை போட்டிங்கன்னா அது சாரி கரண்டி போட்டிங்கன்னா பொங்காது. இப்போ நம்ம இந்த மாதிரி இப்படி அடிக்கும் பொழுது இந்த காற்று உள்ளே போகும், உள்ளே போயிட்டு வெளியே வரும். அப்போ தான் நல்லா புளிக்கும் மாவு. மாவு நல்லா பந்து மாதிரி இருக்கிறதுனால இட்லியை நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் கரண்டியை போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்காது. அதனால இதை நல்லா பீட் பண்ணி கலந்துட்டு வந்துடுங்க. மாவை நான் நல்லா கரைச்சிட்டேன். இப்போ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு போட்டே கரைச்சிடுவாங்க. ஏன்னா அப்போ வந்து பெரிய குடும்பமாக
பெரிய குடும்பமா இருக்கும். அப்ப நல்லா உப்பு போட்டு கரைச்சிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மாவு வந்து மிக்ஸ் பண்ண மாட்டாங்க, மறுநாள் மிக்ஸ் பண்ணாம அப்படியே எடுத்து விடுவாங்க. அப்ப இட்லி வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். இப்ப வந்து நான் உப்பு போடல, ஏன்னா எனக்கு இந்த மாவு இவ்வளவு மாவு கூட நான் மிக்ஸ் பண்ண மாட்டேன், எனக்கு கொஞ்சமா தான் தேவைப்படும். இப்ப நீங்க முதலே உப்பு போட்டுட்டீங்கன்னா மாவு நீர்த்து போயிடும், டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால நம்ம வேணும் போது உப்பு போட்டுக்கலாம். இப்ப இதை நல்லா நம்ம புளிக்க வச்சிடலாம். புளிக்க வச்சதுக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பாக்கலாம். மாவு நல்லா புளிச்சிச்சு பாருங்க, நம்ம போட்டதை விட டபுள் பங்கா இருக்கும் மாவு. இப்ப நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இட்லி விட போறோம். உப்பெல்லாம் போடணும், அதனால நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இட்லி விடலாம். உப்பு போடலாம், கொஞ்சம் சோடா மாவு போட்டு நான் மிக்ஸ் பண்ண போறேன். சோடா மாவு பாருங்க, நம்ம பெரியவங்க எல்லாம் யூஸ் பண்ணதுதான், எப்பவுமே பெரியவங்க சொன்னதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப புதுசு புதுசா ரிசர்ச் பண்ணி சொல்றாங்க உடம்புக்கு நல்லது உடம்புக்கு நல்லதுன்னு. அந்த காலத்துல நம்ம பெரியவங்க அதெல்லாம் முதலே சொல்லிட்டே போயிட்டாங்க, அதனால நீங்க யார் சொல்றதையும் கேட்காதீங்க. நம்ம பெரியவங்க என்ன சொல்லிட்டு போனாங்களோ அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணதுனால தான் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. ஆனால் நம்ம பாருங்க, இப்பயே நமக்கு முட்டி வலி கால் வலி எல்லா வலியும் வந்துருச்சு. அதனால நீங்கள் யார் சொல்கிறது கேட்காதீங்க, நம்ம பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதை லைட்டாக கரைச்சிட்டு விடலாம், அப்படியே விட்டால் நின்றுடும். பாருங்க நான் மிக்ஸ் பண்ணிட்டேன், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இட்லி விடலாம். கிராம் கணக்கில் கேட்குறாங்க, கிராம் கணக்குலேயே நான் சொல்கிறேன். இப்போ 1 கிலோ அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து 300 கிராம் அளவுக்கு நீங்கள் உளுந்து போட்டிங்கன்னா நல்ல இட்லி வந்து சாஃப்டாக வரும். உளுந்து கூட பாருங்கள் நல்ல மஞ்சள் கலர் உளுந்தாக வாங்கிக்கோங்க, ஒயிட் கலர் வாங்காதீங்க. மஞ்சள் கலர் உளுந்து தான் வந்து நல்லா உங்களுக்கு உபிரியாகும். உளுந்தை வந்து நல்லா 1-2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரைக்கணும். அரைக்கிறது கூட மாவு வந்து நல்லா பந்து மாதிரி வந்த உடனே எடுத்துடணும். அப்படியே ஓட விட்டுட்டே இருந்தீங்கன்னா மாவு நீர்த்து போயிடும், அதுக்கப்புறம் இட்லி நல்லாவே இருக்காது. அதனால ஒரு 40 நிமிஷம் 40 ல இருந்து ஒரு 45 நிமிஷம் வரைக்கும் தான் மாவு வந்து ஓடணும். அதுக்கு மேல நீங்க ஓட விட்டீங்கன்னா இட்லி அப்புறம் நல்லாவே இருக்காது, ஏன்னா மாவு வந்து நீர்த்து போயிடும், தண்ணியாயிடும். அப்படியே இப்படி ஊத்துனீங்கன்னா தண்ணி மாதிரி விட ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க ஆட்டக்கூடாது, அதுக்கு முன்னாடியே எடுத்துருங்க. இப்ப இந்த இட்லியோட நான் சாம்பார் செய்யலான் இருக்கேன், குயிக்காக பண்ணுற ஒரு சாம்பார். ஏன்னா இன்றைக்கி எனக்கு நிறைய வேலை அப்படின்றதுனால நான் எல்லாத்தையுமே இதுலேயே போட்டுட்டு, அப்போல்லாம் பெரியவங்க வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கால பாட்டிமார்கள்லாம் வைப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு சாம்பார் வைக்க போகிறேன். அதனால் இதில் நான் வந்து ஒரு 1/2 அழகுக்கு சிறுபருப்பு போட்டிருக்கேன், அதுலேயே ஒரு 1/2 அழகுக்கு தோரம்பருப்பு. இதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இட்லி சுட்டுட்டே சாம்பார் செஞ்சிடலாம். வேக வைக்க போறேன், அதனால நான் அதுலயே வந்து தக்காளி, ஒரு பெரிய தக்காளி, 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பூண்டு வெங்காயம் எல்லாமே போட்டுப்பேன். போட்டுட்டு கொஞ்சமா மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் சாம்பார் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா வேகிறதுக்காக நான் கொஞ்சமா விளக்கெண்ணெய் விட போறேன். இப்ப நான் பருப்பை எடுத்து அந்த பக்கம் போட்டுட்டு இட்லி சட்டி எடுத்து இந்த பக்கம் போட போறேன். பருப்பை மூடிடலாம். இப்போ விசில் வரட்டும், நம்ம இட்லி விட்டுடலாம். ஏன்னா மாவுல தண்ணி வந்து நல்லா கொதிச்சு, பக்கம் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு மாவு கொஞ்சம் தண்ணியா இருந்தாதான் இட்லி வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். ரொம்ப திக்காவும் வேணாம், அதுக்காக ரொம்ப தண்ணி விடாதீங்க, இந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்போ இட்லி நல்லா வேகும். இப்போ பாருங்க பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ லைட்டாக மத்து போட்டு மசிச்சு விட்டுக்கலாம், அப்போ வந்து நல்லா இருக்கும்.
கொஞ்சம் சாம்பார் தண்ணியாக இருந்தால் தான் டிஃபனுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நான் ரொம்ப தண்ணி விட சொல்ல, கொஞ்சமாக விட்டுக்கோங்க. இப்போ இதில் தாளிச்சு கொட்டலாம். என்ன தாளிக்க போகிறேன்னா, கடுகும் வெந்தயமும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது மட்டும் போட்டு நான் தாளிக்க போகிறேன். இப்போ நான் உப்பு ஆட் பண்ண போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு தாளிச்சு கொட்டி ஒரு பொதி விட்டு இறக்கிடலாம். இப்போ நான் தாளிச்சு கொட்டிட்டேன். இட்லி இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு நம்ம பார்க்கலாம். இட்லியும் நல்லா வெந்துச்சு பாருங்க. அதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போ சாம்பாரும் கொதிச்சிருச்சு. இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நான் இட்லி வந்து ஆற வச்சிருக்கேன், எடுத்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு. இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். எப்படியெல்லாம் நம்ம ரேஷன் அரிசியை சுத்தப்படுத்தி எப்படி நம்ம மாவு ரெடி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நான் ஏ டு செட் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.